நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எது கிரும்புற? தொண்டை கட்டிருக்காத்த. ஓ, பேக்கரிக்காரன் வந்திருக்கான். வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க கிருஷ்ண பேக்கர்ல இருந்து வரமா? ஓ சரி, உள்ள வாங்க. என்ன நடக்க போகுது? நடக்கிறது நடக்கட்டும். வணக்கம்மா. 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 வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. ஒண்ணு இல்ல, நேத்து உங்க கூட போன்ல பேசின வாய்ஸ உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியுமா? சரி சீதா, மேல வயர் இல்லாத ஒரு போன் இருக்கு, கார்ட்லெஸ் போன், அதை எடுத்துட்டு வா. சரிங்க அத்தா. தெரியும்ல? தெரியும் அத்தா. சித்ரா, எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்தை பெருசுப்படுத்துற? சில சுமித்ரா, தப்பு பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிச்சே தீரணும். இதை பாருங்க, இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணி ரெண்டு பேர் பேசுவாங்க. அதுல நேத்து முதல் தடவை பேசினவங்க யாருன்னு, ரெண்டாவது தடவை பேசினவங்க யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே மேடம். உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? இருக்கு மேடம். அதை எடுத்து வச்சுக்கோங்க. அத்தை இந்தாங்க. நீங்க அங்க நில்லுங்க. சரிங்க மேடம். நீங்க ரெண்டு பேரும் என் கூட வாங்க. ஹலோ, நான் சீதா சக்கரவர்த்தி பேசுறேன். ஓகே மேடம். சொல்லுங்க கண்ணன். மேடம், என்கிட்ட முதல் தடவை பேசின குரல் இதான் மேடம். சரி, ஒரு நிமிஷம் இந்தா, நீ பேசு. ஹலோ. ஏய், ஹலோ லோலோ நல்லா சொல்லக்கூடாது. அவ என்ன பேசினாலோ அதையே நீ பேசணும். சீதா, நீ என்ன பேசுன? ஔரங்கசீபோட அப்பத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னான். ஏன், நீ கவனிக்கலையா? அவ பேசினதே மூணு வார்த்தை, அத கூட நீ கவனிக்கல. நடிக்காம பேசு. தொண்டை கட்டிருக்கு. அப்படியா? சீதா, அந்த கம்பிய அடுப்புல காய வச்சு கொஞ்சம் கொண்டு வாமா. எதுக்கு அத்த? உன் தொண்டில இழுக்குதா? ஆமா பிரியா, பேச்சு வராதவங்களுக்கெல்லாம் அதுதான் வைத்தியம். என்ன, சூடு வச்சுக்கிறியா இல்ல பேசுறியா? பேசுறா அத்த.
ஹலோ, நான் பிரியா சக்கரவர்த்தி பேசுறேன். என்ன கண்ணன்? மேடம், இந்த வயசு இல்ல மேடம். சரி, சீதா போய் ஒரு கிளாஸ் சுடுதண்ணி கொண்டு வா. அத்தை, சுடுதண்ணி எதுக்கு? எதுக்குன்னா, கொஞ்சம் பொறுமையாரு, எல்லாருக்கும் தெரியும். குடி. வாங்க சீதா, போதும், இப்ப பேசு. ஹலோ, நான் பிரியா சக்கரவர்த்தி பேசுறேன். சொல்லுங்க கண்ணன். இந்த வயசு இல்ல மேடம். ஆனா ரெண்டு வயசுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு மேடம். சரிங்க கண்ணன், நீங்க ரெடி பண்ணி வாங்க. இத பாருங்க கண்ணன், இனிமே எங்க வீட்ல இருந்து யாராவது போன் பண்ணி ஆர்டர் பண்ணா ஒரு வார்த்தை என்கிட்டயும் கேளுங்க. சரிங்க மேடம். ஐ அம் சாரி கண்ணன், நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், நான் கிளம்பிட்டேங்களா? தேங்க்யூ. வர மேடம், வர மேடம். பிரியா, காலையில் இல்லாத தொண்டை வலி இப்ப எப்படி வந்துச்சு? சில டைம்ல அப்படி வந்துருதா அத்த? சில டைம் மட்டும்தான் வருதா, இல்ல தேவைப்படும் போதெல்லாம் வருதா? அத்த, அது வந்து வந்து சித்ரா. பிரியா, நீ போய் மருந்து எடுத்துக்க, போ. என்ன சித்ரா இது? கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இவ்வளவெல்லாம் பண்ண, இதனால என்ன பிரயோஜனம் சொல்லு? இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. சித்ரா, நம்ம வீட்டு மருமகள்களை நம்ம விசாரிக்கலாம், ஆனா ஒரு மூணாவது மனுஷனுக்கு முன்னாடி பிரியாதான் கேக்க மாத்தி ஆர்டர் கொடுத்துருக்கணும். கண்டுபிடிக்கிறேன். வேணாத்த, போதும், ஏற்கனவே மூணு கிளாஸ் குடிச்சிட்ட. பிரியா, தொண்டை வலி, சளி, இருமல் இதெல்லாம் கொஞ்சமா கசாயம் குடிச்சா நிக்காது பிரியா, அதிகமா குடிக்கணும்.
கொடி. ப்ளீஸ் அத்தா, இப்போ இதை குடிக்கணும் அதானே? நீங்க இதை வச்சுட்டு போங்க, அப்புறம் குடிக்கிறேன். நோ 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 நோ, அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது பிரியா. இந்த கசாயம் எல்லாத்தையும் குடிக்க வச்சு உன் தொண்ட வலி எல்லாம் நல்லா ஆனதுக்கு அப்புறம் தான் நான் இங்கிருந்து போக போறேன். பாருமா என்ன எவ்வளவு இருக்கு குடிக்கிறதுக்கு. குடி குடிமா, குடி என்ன சொல்றல்ல. வேண்டாத்த குடி. சித்தி வா ரவி. பாரு ரவி, உன் பொண்டாட்டிக்கு தொண்ட வலி, அதான் கசாயம் குடிக்க வச்சிட்டு இருக்க. பிரியா இது குடிமா, குடி. இதுல இருக்கிற எல்லாத்தையும் மிச்சம் மீதி வைக்காம குடிச்சிடணும், புரிஞ்சுதா? ரவி, இவ குடிக்கலனா என்கிட்ட வந்து சொல்லு. இவ செஞ்ச தப்புக்கு இதுதான் மருந்து. என்ன பிரியா, தொண்ட வலிக்குதா? அதுக்கே முகத்தை இப்படி வச்சிட்டு இருக்க. இந்த கரும்பு பிடிச்சு கசாயத்தை குடிச்சு பாருங்க, அப்ப தெரியும். சரி விடு பிரியா, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போறதை விட நாட்டு மருந்து தான் நல்லது. ஆமாமா, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா பணம் செலவாயிடும். ஆனா உங்க தங்கச்சிக்கு மட்டும் வலையில் வாங்கி கொடுக்க தெரியுதுல்ல. பிரியா, கல்பனா கல்யாணம் ஆகி போனதுல இருந்து அவளுக்கு நான் எதுவுமே செய்யல பிரியா. அதனாலதான் அவளுக்கு வளையல் வாங்கி கொடுத்தேன். அதுவும் இல்லாம கல்பனா இந்த வீட்டு பொண்ணு, அவளுக்காக நான் இது கூட செய்யக்கூடாதா? அவ உங்க தங்கச்சி வாங்கி கொடுத்தீங்க சரி, நான் உங்க பொண்டாட்டி தானே. உனக்கு என்ன வேணும் என்ன பிடிக்கும்னு ஒரு நாளாவது நீங்க என்கிட்ட கேட்டிருக்கீங்களா இல்ல வாங்கிதான் கொடுத்துருக்கீங்களா? அவ்வளவுதானே, நம்ம வீட்டுல ஏதாவது விசேஷம் நடக்கட்டும் அப்ப வாங்கி தரேன் பிரியா. விசேஷம் வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் நான் எந்த நகைய போட போறதில்ல. பிரியா, பிரியா உனக்கு இந்த வீட்டுல என்னதான் பிரச்சனை, நல்லா தானே இருக்க? போதும், உங்களுக்கு ஏன் சந்தோஷத்தை விட உங்க சந்தோஷம் தான் முக்கியம். எப்பவாவது ஏன் சந்தோஷத்தை பத்தி நினைச்சு பாத்திருக்கீங்களா சொல்லுங்க. ஏதோ நாலு பேர் மாதிரி நாமளும் ஹனிமூன் போயிட்டு வரலாம்னு சொன்னேன், அது கூட தப்புன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு தான் என் மேல கோ. வேண்டாம், எனக்கு சமாதானம் சொல்றேன்னு என்ன தொடாதீங்க. பிரியா தான வெச்சிருந்த, எங்க போயிடுச்சு? முக்கியமான ஃபைல் ஆச்சே, கிடைக்கலனா ப்ராஜெக்ட் மிஸ் ஆயிடும். என்ன தேடுறீங்க? நான் எதை தேடினா உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போ. என்னன்னு சொன்னா நானும் சேர்ந்து தேடுவேன்ல. என்னோட ஃபைல காணோ, அத கண்டுபிடிக்கணும்னா அது மேல என்ன எழுதிருக்குன்னு படிக்க தெரியணும். உனக்கு தான் படிக்க தெரியாதே. போ, போய் வேலைய பாரு. போ. நான் படிக்காதது ஏன் தப்பா? சீதா, என்னாச்சு சீதா, ஏன் இப்படி புலம்பிட்டே வர?
இல்லத்த, அவர் ஃபைல் தொலைஞ்சிருச்சான், தேடிட்டு இருக்காரு. ரொம்ப முக்கியமான ஃபைலா, அதான் கிடைக்கலன்னு கோவமா இருக்காரு. அவ்வளவுதானே? பாரு, அவன் தேடுற ஃபைல் இதாதான் இருக்கும். ஹால்லயே வச்சுட்டு போயிட்டான். இத போய் அவங்ககிட்ட குடுத்துட்டு வா. சரிங்க. சீதா, என்ன? ஒன்னும் இல்ல. இந்த ஃபைல என்னன்னு சொல்லி கொடுப்ப? நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லுவேன். வெரி குட். அப்படி சொல்றதா இருந்தா எதுக்காக இந்த ஃபைல உன்கிட்ட கொடுக்கணும்? நானே போய் கொடுக்க மாட்டேனா? இத பாரு, இந்த ஃபைல நீதான் தேடி கண்டுபிடிச்சேன்னு சொல்லணும். புரியுதா? ஐயோ, உங்களுக்கு கிடைச்சத எனக்கு கிடைச்சதுன்னு எப்படி எத்த சொல்றது? அது தப்பு தானே? இத பாரு, இந்த ஃபைல நீயே தேடி கண்டுபிடிச்சேன்னு சொன்னா எந்த தப்பும் இல்ல. அவனுக்கு உன் மேல அப்பதான் பாசம் வரும். போமா, போய் நான் சொன்ன மாதிரியே அவன்கிட்ட சொல்லு. அத்தாது போன்னு சொல்றேன்ல. போ. ஒரு சின்ன விஷயத்த கூட போய் சொல்ல இப்படி தயங்குறாளே, அவ்வளவு நல்லவளா இருக்கா? தேடுற ஃபைல் இதானா? Thank God. ஏய், நீ எதுக்கு எடுத்துட்டு போன? ஐயோ, நான் எடுத்துட்டு போலங்க. அப்போ உன் கையில எப்படி வந்துச்சு? இல்லங்க, அத்தை தான் தேடி கொடுத்தாங்க. நினைச்ச அம்மா தான் தேடி கொடுத்துருப்பாங்க நினைச்சேன். எங்க அம்மாவுக்கு தான் என்ன பத்தி நல்லா தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? இத பாரு, உனக்கு எல்லாம் அந்த தகுதியே கிடையாது. போ. ஐயோ கடவுளே, அத்தை எனக்கு கிடைச்சதா சொல்ல சொன்னாங்க, ஆனா எனக்கு தான் பொய் சொல்லவே வர மாட்டேங்குது. இது அத்திக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? கடவுளே, சீதா கிட்ட நீதான் ஃபைலை தேடி கொடுத்தன்னு ராம் கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். இதனால ராம்க்கு சீதா மேல அன்பும் பாசமும் ஏற்படும்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழற மாதிரி நீதான் வழிகாட்டணும். ஆமா, இன்னைக்கு நீதான் ஃபைல தேடி கொடுத்தேன்னு ராம் ரொம்ப சந்தோஷத்துல இருப்பான். பாரு, அவன் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே அவனுக்கு டீ போட்டு கொடுத்து இன்னைக்கு வேலை எப்படி போச்சுங்கன்னு
அவங்கிட்ட பாசமா கேக்கணும். அத்த நானா? ஷோ, ஏன் இப்படி பயப்படுற? பயப்படுறத விட்டுட்டு தைரியமா சிரிச்சு பேசு, அப்பதான் அவனும் சந்தோஷப்படுவா. அத்த, அவரோட வேலை விஷயத்த பத்தி நான் கேட்டா அவர் கோவப்பட மாட்டாரா? அப்படி ஏதாவது ஆயிடுச்சுனா? ஷோ, இது அப்படி ஆயிடுச்சுனா இப்படி ஆயிடுச்சுனான்னு இதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு அவன் மனசுல எப்படி இடம் பிடிக்கலாங்கிறத மட்டும் யோசி. ம், சரியா? போ. கடவுளே, ராம் மனசு மாறணுங்கிறதுக்காக நானும் எவ்வளவோ வேலைகள் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன். என்ன செஞ்சாலும் அவன் மனசு மாற மாட்டேங்குதே. இப்போ இந்த ஒரு அம்ப வீசி இருக்கேன். அவன் மனசு எப்படியாவது மாறணும், அதுக்கு நீதான் அருள் புரியணும்.